முக்கியமான பிரச்சனை. இப்ப டாக்டர் அர்ஜுனா மற்றது இந்த அரசியல் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இந்த கோரிக்கை, அவர் சுயநல லீவ்ல போயிருந்த டாக்டர் அர்ஜுனா வந்து இப்ப வந்து மறுபடியும் வந்து சாவித்திரி வைத்தியசாலைகள் போயிருக்கிற மக்கள் அர்ஜுனாவால் மட்டும் இது முடியாது. டாக்டர் அர்ஜுனா மாதிரி இந்த மேல்மட்டங்களில் இருக்கிற எல்லாருமே வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து மாற வேணும். மாறினா தான் இந்த ஊழலை வந்து நிச்சயமா ஒழிக்கலாம். கண்டிப்பா. நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். நாங்கள் பெருங்கணிக்கிறோம் பார்த்துருக்கிறோம் சாவித்திரி ஆதார வைத்தியசாலை முழுவதும் இக்கேல் வந்தாங்கன்னா இந்த சாவித்திரி ஆதார வைத்தியசாலை ஒரு பணிப்பாளர் நியமிச்சிருந்தது உங்களுக்கு தெரியும். அவரை வந்து என்ன அர்ச்சனா, டாக்டர் அர்ச்சனா அவரோட நியமனத்துக்கு வந்து பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தவர்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவித்திரி வைத்தியசாலையில் நடந்த பல ஊழல்களை வந்து வெளியில் கொண்டு வந்தபடியால் வந்து அவருக்கு அது எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முன்னே வந்து பாரிய போராட்டம் ஒன்று செஞ்சு அர்ச்சனாவை வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவான போராட்டம் நடத்தியிருந்தேன். அந்த போராட்டம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா வந்து ஒரு கிழமை சுயின விடுமுறையில் விட்டுருந்தது. இப்போ வந்து ஒரு கிழமை வந்து சரியாக நிறைவடைந்தது வந்து கொழும்புலேருந்து இப்போ வந்து இப்போ சாவித்திரி ஆதரவு சொல்ல திரும்ப தன்னுடைய பணிகளை வந்து ஏற்றுக்காக வந்துருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மக்கள் அவருக்கான ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு அதனோட வரவேற்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த லெவலுக்கு வந்து வந்தவன் அந்த போலீஸார் வந்து இந்த இதில் வந்து கூட்டம் கூடுறத வந்து முற்று முழுதாக வந்து தர பண்ணியிருக்கிறான். அதில் இதில் வந்து கூட்டம் கூடுறத வந்து போலீஸார் வந்து முற்று முழுதாக வந்து தர பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இந்த வைத்தியசாலை வளாகத்தில் யாரும் கூட்டம் கூடியலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்புலேருந்து இந்த வைத்தியர் அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா வந்து உள்ளே போயிட்டேன். இதுக்குள்ளே நீ வரும் நேரங்களில் வந்து என்ன நடக்க போகின்றதான் பார்க்க போகிறோம். கூடுதலாக சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நின்றால் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கும் என்ன நிலைமை ஆகுதுன்னு தெரியலை. இந்த காலையில் முழுமையாக பாருங்கள் என்ன நடக்கிறத பார்த்து. மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்கு திக்காக தான் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட வந்து நிறைய டியூட்டி பேஸ்மேன் வந்து வந்திருக்கணும். நிலவரங்கள் என்ன மாதிரி இருக்குமா ப்ரோ? என்ன மாதிரி நிலவரங்கள் என்ன இருக்கு? நான் போயிட்டு நான் போலீஸ் அதிகாரி இருக்கேன். அப்போ தமிழ் தெரிஞ்ச ஒரு அதிகாரியை தான் இவர் கிட்ட கதைங்க வந்து சொல்லிட்டு கேட்க சொல்லிச்சு. நம்ம வந்து இப்போ என்ன ரீசனுக்கு அவர் எல்லாம் யூடியூப் சேனல் மீடியா ஒருத்தர் எம்புற மாட்டிங்களோ வந்து எங்களுக்கும் தெரியாது. மேலிடத்துல இருந்து உத்தரவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் என்னன்னு நாங்கள் எழுதிய தகவலால் பெற்றுக்கொள்ளணும். யூடியூப் சேனலில் சொல்லுங்க, மக்கள் பார்க்கணும். பயமா பார்த்திங்கன்னு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸார் எல்லாம் இப்போ வந்து இறங்கி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, மக்களுக்கு இந்த இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எந்த வித அனுமதியும் கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா திக்கு திக்காக வந்து எல்லோரும் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், போலீஸாரெல்லாம் வந்து இப்போ குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன நடக்க போகுது என்றது வந்து என்னன்னு தெரியலை. சாவச்சேரி வந்து ஒரு பதட்டமான நிலை தான் இன்றைக்குன்னு சொல்லணும். பார்ப்போம் என்ன நடக்கணும் மக்களுக்கு. இன்றைய நிலவரம் எப்படி இருக்கு? இந்த சாவச்சேரி பிரச்சனை சம்பந்தம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னு நிலப்பாடு மக்களுக்கு வழங்கப்படும். வைத்தியசாலைக்கு ஒரு பட்டம் எதிர்கட்சி எதிர்கட்சியா இருக்கிறாக்கள் தான் எனக்கு அப்படியா? நீங்க வராதவங்களுக்கு எல்லாம் ஒரு கை உடைஞ்ச மாதிரி அப்படி எல்லாம் இல்லையா?
இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. இப்போ வந்து இது மக்களுக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ டாக்டர் அர்ஜுனா மற்றது இந்த அரசியல் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இந்த கோரிக்கை அவர் சொன்ன கருத்து தான் எங்களுக்கு முக்கியம். இப்போ நாங்கள் டாக்டர் திரும்ப திரும்ப இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். நான் இங்கே கர்நாடகப்படாதான் இங்கே வந்தேன்னான். எனக்கு வந்து டாக்டர் அர்ஜுனாவோ மற்றது வேறு எதுவுமோ முக்கியம் இல்லை, அதை தாண்டி அவர் சொன்ன கருத்து தான் முக்கியமாக போட்டார். ஓட்டமா இருக்கு. அன்றைக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் செஞ்சிருந்தாங்க. பாதையில் எவ்வளவு அழகா கூக்கண்ட நிக்குது சாவித்திரி ஹாஸ்பிடல் முன்னுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து கொழும்புல சுகவீன லீவில் போயிருந்த டாக்டர் அர்ச்சனா வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து சாவித்திரி வைத்தியசாலைகளை போயிருக்கிறேன். அவர் போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதரை வந்து கொழும்புக்கு அனுப்பினதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பணிப்பாளர் தான் நியமிச்சிருந்தார். அந்த நியமனம் வந்து சட்டவிரோதமானு சொல்லி இப்போ உள்ளுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து கதைச்சிட்டு இருக்கிறதாகவும் அடுத்தடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்றது தெரியல. முக்கியமாக வந்து இந்த இடத்துல நிற்கிறது பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் போலீஸார் வந்து இதில் கூட்டம் கூடுறதை வந்து முழுமையாக தடை பண்ணியிருக்கேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் உங்களுக்கு விளக்கங்கள் நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள். அண்ணன் இருப்போமா? ரெடி? ஓகே. அன்பே சிவம், வணக்கம், சலாம் அலைக்கும், ஆய்பவன். நான் இன்றைக்கு வந்தது வந்து இது வந்து சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தான் நான் 86 பதினோரு மாதம் 27 பிறந்தேன். இது எனக்கு டாக்டர் அர்ஜுனா சொல்லுமா போல் இது எனக்கு இதுவும் வந்து ஒரு பிறந்த வீடு தான். இப்போ அந்த அடிப்படையில் அந்த மனநிலையில் தான் நான் இங்கே வந்தேன். வந்து டாக்டர் 8 வாரணுண்டவர் நான் டாக்டர் வரைகளில் வந்து 9 ஆகிடுது. வந்து அவருடைய கடமைக்கு அவர் சமூகமளிச்சவர், சமூகம் அழைச்சிட்டு பிறகு ஏற்கனவே வந்து அங்கே ஒரு அத்தியாச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறதால டாக்டர் ரஜிப் இருக்கிறதால வந்து அவர் வந்து அந்த சரியான ஒரு இது இல்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாத காரணத்தால் அவர் திரும்ப போகிறார். ஆனால் வருவார்ன்ற இதில் தான் இப்போ கடைசியாகவும் சொல்லிப்போட்டு போகிறார். இது சம்பந்தமாக இனியுமே வரவைக்கிறதுக்கான நீங்கள் ஆயுதங்களுக்கு வேணும் மெயினாக சொல்லி சொன்னால் எங்களுக்கு சாவச்சேரிக்கு வந்து இப்போ சாவச்சேரியில் இவ்வளோ காலத்துக்கு அப்பால் வந்து சாவச்சேரியில் வந்து நிறைய சாவச்சேரி இந்த ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு மக்களுக்கு வந்து வழிகாட்டியிருக்கிறார். இப்போ அதால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டாக்டர் தான் எங்களுக்கு தேவை. இப்போ எங்களுக்கு அடிப்படையாக வந்து இவர் எங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுமென்று இல்லை. இவர் வேற சேவை வந்து பண்டைய நாடு பூராவும் இருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாருக்கும் மக்கள் கேட்கினோம். அங்கே சங்கட ஆஸ்பத்திரிக்கு வாங்குவோம்னு சொல்லி மட்டக்களப்புலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் கேட்கினோம். இப்போ அதால் வந்து எங்களுக்கு வந்து இவர் தேவை. குறுகிய காலமாச்சு சேவை ஆட்சி தான் குறுகிய ஆட்சி ஒரு 3 தானே எங்களுக்கு அது ஒரு சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஏற்படுத்தி தரும் வரைக்கும் தேவை. சரியண்ணா, நன்றி. ஊழல் சொன்னால் இப்போ சாதாரணமாக சாவச்சேரி ஆஸ்பத்திரியிலே வந்து டாக்டர் அர்ச்சனா வந்த அப்புறம் இவ்வளோ விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கார். இப்போ அதே போல் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரதேச சேலம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஊழல்ன்றது வந்து கட்டாயமாக இருக்குது. இப்போ டாக்டர் அர்ச்சனாவால் மட்டும் இது முடியாது. டாக்டர் அர்ச்சனாவை மாதிரி இந்த மேல்மட்டங்களில் இருக்கிற எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து மாற வேணும். மாறினா தான் இந்த ஊழலை வந்து நிச்சயமாக ஒழிக்கலாம். கண்டிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எங்களை சாவச்சேரி தென்மராட்சியை பொறுத்த வரைக்கும் நடராஜர் ரகுராஜுக்கு பிறகு எங்களுக்கு வந்து இந்த நாடாளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு ஒரு அங்கத்துவம் கிடைக்கல. இப்போ எங்களுக்கு வந்து வருங்காலங்களில் வந்து எங்களை பிரதேசத்துக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பிரதிநிதி வேணும், மக்கள் பிரதிநிதி வேணும். நன்றி. நன்றி. ஒவ்வொரு 2000 பேருக்கு பழி வாங்கிறாரு. நன்றி சொல்லிட்டு போறாரு. தேங்க்யூ. ஓகே. சாப்பிடுறீங்களா? போய்
அடுங்க நீங்க அடுங்க நீங்க அடுங்க நீங்க அடுங்க